हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நாம இந்திய விமானப்படையின் வரலாறு அதன் முக்கியத்துவம் மற்றும் சில சுவாரஸ்யமான உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் ஓர் அங்கமாக அக்டோபர் 8, 1932 இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்பட்டது அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினமாகவே கொண்டாடப்படுகிறது இரண்டாம் உலகப் போரில் பர்மாவிலிருந்து ஜப்பானிய படைகள் முன்னேறி வருவதை தடுக்கும் பணியில் இந்திய விமானப்படை மிகச் சிறப்பாக செயலாற்றியதால் ராயல் என்ற பெயரை இந்திய விமானப்படைக்கு வழங்கி கௌரவித்தது ஆங்கிலேய அரசு அதன் பிறகு இந்திய விமானப்படை ராயல் இந்தியா விமானப்படை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆங்கிலேய அரசுக்கு கீழ் செயல்பட்டு வந்த விமானப்படை இந்திய அரசின் கீழ் செயல்பட தொடங்கியது பிறகு 1950 ஆண்டு இந்தியாவுக்கென தனி அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு குடியரசு நாடாக மாறிய பின்னர் ராயல் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு இந்திய விமானப்படை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1950 ஆண்டிலிருந்து தற்போது வரை இந்திய விமானப்படை பாகிஸ்தானுடன் 4 போர்களிலும் சீனாவுடன் 1 போரிலும் ஈடுபட்டுள்ளது ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன் மேக்தூத் ஆபரேஷன் காக்டஸ் ஆபரேஷன் பூமாலை உள்ளிட்ட வான்வெளி ஆபரேஷன்களை இந்திய விமானப்படை நிகழ்த்தியிருக்கிறது இது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபையில் அமைதி காக்கும் பணிகளிலும் மேலும் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளிலும் இந்திய விமானப்படை சிறப்பாக செயலாற்றியிருக்கிறது உலகின் 4வது வலிமையான விமானப்படையாக இந்திய விமானப்படை உள்ளது போர் விமானங்கள் போக்குவரத்து விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் என சுமார் 1400 விமானங்கள் இந்திய விமானப்படை வசம் உள்ளன 170,000 அதிகமானோர் இந்திய விமானப்படையில் பணியாற்றி வருகின்றனர் ரஃபேல் மிராஜ் 2000 மிக் 21 மிக் 27 மிக் 29 ஜாகுவார் சுகோய் 30 உள்ளிட்ட போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இருக்கின்றன 1933 ஆண்டு முதல் இதுவரை இந்திய விமானப்படை விமானங்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் வட்ட வடிவ சின்னம் 4 முறை மாற்றப்பட்டிருக்கிறது இப்போது தேசிய கொடி வண்ணத்தில் வட்ட வடிவ சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய விமானப்படைக்கு இந்தியாவில் பல்வேறு இடங்களில் 60 தளங்களும் இந்தியாவுக்கு வெளியில் தஜிகிஸ்தானில் ஒரு தளமும் உள்ளது இந்திய விமானப்படை மியூசியம் டெல்லியில் அமைந்துள்ளது இந்த மியூசியத்தில் விமானப்படையின் வரலாற்றையும் சாதனைகள் பிரதிபலிக்கும் வகையில் காட்சி பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்